இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 11th பிஸ்னஸ் மேத்ஸு ஃபினான்ஷியல் மேத்ஸ். அதில் எக்ஸசைஸ் 7.2, திஸ் இஸ் எக்ஸசைஸ் 7.2, கொஸ்டின் நம்பர் 6. சுந்தர் பாட் 4500 ஆஃப் ருபீஸ் 10 ஷேர்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆஃப் அப்படின்னு வந்துன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. இந்த 4500ங்கிறது ஷேர்ஸ், 10 ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை, 4500 அப்படிங்கிற ஷேர்ஸு. நடுவில் வந்து அந்த ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அது ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ முக மதிப்பு. தென் பேயிங் 12% ரேட்டு, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 12%. தென் ஹீ சோல்டு தம், என்ன பண்ணுறான், விற்பனை பண்ணுறான். ஹீ சோல்டு தம் வென் த ப்ரைஸ் ரோஸ் டு ருபீஸ் 23. ஏற்கனவே வாங்கினது 4500 ஷேர்ஸு, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10, அதை கையில் வச்சுருக்காப்புல அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. எப்போது 23 ருபீஸு இந்த மாதிரி வந்ததுனாவே வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். த ப்ரைஸ் ரோஸ் டு அட் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இட் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட்டில் அந்த சந்தை மதிப்பு வந்து 23 ரூபாய்க்கு ரைஸ் ஆகிறப்போ, அதிகமாகிறப்போ கையில் இருந்த ஷேரை சேல் பண்ணுறப்பல, அப்போ சேல் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு கை கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்டட் இன் தேர்டு, என்னது, த சேல் ப்ரொசீடு. சேல் ப்ரொசீடுனால் நம்ம சேல் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டு தான் சேல் ப்ரொசீடு. ப்ரொசீட் இன் 25 ஷேர்ஸ்னால் 25 ஷேர்ஸ்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல ருபீஸ்னு இருக்குது, இது வந்து மார்க்கெட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டு வந்து அந்த அமௌண்ட்டில் ஷேர்ஸ் இருக்குது, அந்த ஷேர் வந்து இந்த மார்க்கெட் வேல்யூ வர்றப்போ உடனே அந்த ஷேர் வந்து சேல் பண்ணுறப்பல இது இந்த மார்க்கெட் வேல்யூக்கு, அப்போ கண்டிப்பாக ஒரு நிறையா அமௌண்ட்டு கிடச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டு வச்சுட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட் வேல்யூ 25 ருபீஸ் ரைஸ் ஆன அமௌண்ட் இதில் வந்து அந்த கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தென் பேயிங் 10% பர் ஆனம், இதனுடைய ரேட் ஆஃப் டிவிடெண்ட் என்ன, 10%. அட் இங்கே அட் அப்படின்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல வந்து இது மார்க்கெட் வேல்யூ இல்லை, இது வந்து ஃபேஸ் வேல்யூ. ரெண்டு மார்க்கெட் வேல்யூ அட் டைமில் வராது, இது வந்து ஃபேஸ் வேல்யூ. இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ், இந்த கேஸில் ஃபேஸ் வேல்யூ தென் 25 ருபீஸ், இதில் வந்து மார்க்கெட் வேல்யூ 18 ருபீஸ், இதில் வந்து மார்க்கெட் வேல்யூ 23. பார்க்குறது செம்மு கசகசன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான செம்மு. ஸோ ஃபைண்ட் த சேஞ்ச் இன் இன்கம், இன்கம் அதாவது இதில் வர இன்கமும் இந்த கேஸில் இது இந்த 23 ருபீஸில் மார்க்கெட் வேல்யூவாக இருக்கக்கூடியப்போ வரக்கூடிய இன்கம், தென் இந்த அமௌண்ட்டில் வர்ற இன்கம், அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். இங்கே முக மதிப்பு 10, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் எவ்வளவு, 12%, தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 4500. ஸோ இது எல்லாமே க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு. அப்போ ஆனுவல் டிவிடெண்ட் இன்கம் ஆண்டு வருமானம் ஃபார்முலா என்ன, என்னின்ட்டு ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ, அது க்வெஸ்சனுக்கு தகுந்த மாதிரி வரும். மார்க்கெட் வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி ஃபேஸ் வேல்யூ. ஈக்குவல் டு என் இஸ் வாட், 4500, ஃபேஸ் வேல்யூ வந்து 10, ஆர் வந்து 12, ஸோ பை 100. அப்போ இது இதுவும் கேன்சல் ஆகிட்டு, நான் இதெல்லாம் அங்கே ஆன்சர் எழுதி வச்சுருக்கிறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் டிவிடெண்ட். இப்போது இந்த மூணு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறப்போ கிடைக்கக்கூடிய ஆனுவல் டிவிடெண்ட் வந்து இது. இந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க, சேல் ப்ரொசீடுக்கு ஃபார்முலா என் இன்ட்டு மார்க்கெட் வேல்யூ. என் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு, 4500, மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 23. அந்த ப்ரைஸ் ரோஸ்ட்டு அதிகமாகுது, 23 அதிகமாகிறப்போ இது பண்ணுறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி வர்றது வந்து 10,000, 10,000 35,500, ஸோ 1,00,000
3500 rupees. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சேல் ப்ரொசீட் அப்படின்னா விற்று வந்த தொகை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறோம். இது வந்து விற்று வந்த தொகை. இந்த விற்று வந்த தொகையை தான் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எது அடுத்த கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது விற்று வந்த தொகை, கையில் உள்ள தொகை. இந்த தொகையை அப்படியே வச்சுக்கல, அது என்ன பண்ணுறாங்க, அடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் திஸ் கேஸ், இந்த கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே விரிவாக எழுதியிருக்கேன். இதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு, ₹18. அப்போ இதுக்கு நீ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஆனுவல் இன்கம்னால் கண்டிப்பாக என்ன தேவை, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தேவை. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார்முலா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ, முதலீடு பை சந்தை மதிப்பு. யூஆர் ரைட்டிங் முதலீடு பை சந்தை மதிப்பு. முதலீடு எவ்வளவு, 1 lakh, ஹியர் 3500 by 18. இதை நீ கேன்சல் பண்ணி வந்துச்சுன்னா இது கம்ஸ் டு 5750. இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அடுத்து ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நவ் ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என் எவ்வளவு, 5750. ஃபேஸ் வேல்யூ வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துல 25 அப்படின்னு இருந்தது, அதை அழிச்சிட்டேன். ஸோ தட் ஃபேஸ் வேல்யூ 25. தென் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளவு, 10%. அதையும் நான் அழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 10 தான் வரும். க்வெஸ்சன் பார்த்துக்கலாம். 10% இங்கே வந்து பை 100. இப்போ இது கேன்சல், இது கேன்சல். இதை பண்ணினா இங்கே நான் இங்கே ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன், 14375. இப்போ இது வந்து அடுத்த ஆன்வல் இன்கம். ஸோ இந்த கேஸில் வர ஆன்வல் இன்கம் இது. இந்த கேஸில் வரக்கூடிய ஆன்வல் இன்கம் வந்து நமக்கு 14 3700. இது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன். 1,43,000 14,375. கரெக்டு தான், இது கரெக்டு தான். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பாரு, இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட். நான் ப்ராஃபிட்டுன்னு நினச்சி பார்த்துட்டேன், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிடைச்ச ப்ராஃபிட் வந்து இது 5400. இது ஆனுவல் டிவிடெண்ட். அடுத்த ஆனுவல் டிவிடெண்ட் வந்து இங்கே இருக்குது. தேர்ஃபோர் சேஞ்ச் இன் இன்கம், சேஞ்ச் இன் இன்கம் ஈக்குவல் டு 14,375. தென் மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 5400. இதை மைனஸ் பண்ணினா யூஆர் கெட்டிங் 8975. ஸோ ருபீஸ் 8975 சேஞ்ச் இன் இன்கம். வருமானத்தில் வரக்கூடிய வேறுபாடு, வேறுபாடு. ஸோ இதில் நீ நான் மறுபடியும் சொல்கிறேன், முகமதிப்பு கொடுத்துருக்கு, ரேட் ஆஃப் டிவிடென்ட் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்கு, ஆன்வல் டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த ஆன்வல் டிவிடெண்ட் கையில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்த இதை வந்து இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்க. எப்போ இந்த மார்க்கெட் வேல்யூ இந்த மாதிரி வர்ற கேஸில் சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறப்போ கைக்கு கிடைக்கிற தொகை வந்து இவ்வளோ தொகை கிடைக்குது. இது வேறு, இது வேறு. இது வந்து ஆன்வல் டிவிடெண்ட், அவருக்கு வருடத்தில் வந்த லாபம் வந்து இது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ கையில் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க, இந்த 18 rupees மார்க்கெட் வேல்யூ வர்றப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கு நீ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ 5750. இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, 4500. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5750. அப்போ இந்த 5750 ஆனுவல் இன்கமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா யூஆர் கெட்டிங் திஸ் ஒன். தேர்ஃபோர் இதை விட இதில் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் சேஞ்ச் இன் இன்கம் ஈக்குவல் டு 8975.